हाय फ्रेंड्स वेलकम बैक टू इशोस लाइफ नम्मा इनिक्की वीटल इरुक्क गोधुमावु अंड उरुलक्किळंगु वच्चि रोम्ब सिंपला टेस्टियान हेल्थियान ओरु रेसिपी पार्क्क पोरोम इदु एप्पडि पण्रदुन्नु नम्म पार्त्तिरलाम वांगा इदुक्कु ना कोंजमा गोधुमावु एडुत्तु वच्चिरुक्केन इदु बौल्ल ट्रान्स्फर पण्णिक्कलाम இதுகூட கொஞ்சமா salt add பண்ணிக்கிறேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாவும் இல்லாம ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்லாம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்க கண்டிப்பா வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு 30 minutes குள்ளே நம்ம அத பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நான் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த டிஷ் வந்து சிக்கன் ஆர் நான்வெஜ் பிடிச்சவங்க எக் சிக்கன் மட்டன் எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம் நான் இன்னைக்கு பொட்டேட்டோல தான் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி நல்லா கையிலே மசிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா ऐड பண்றேன் கொஞ்சமா salt ऐड பண்ணிக்கேன் கொஞ்சமா மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்தப்புல கொஞ்சமா மிளகாய் தூள் ऐड பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமா மல்லி தூள் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில நல்ல பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட ऐड பண்ணிக்கிறேன் நல்லா mix பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கிறதுனால டக்குன்னு மேஷ் அப் ஆயிடுச்சு இது இப்போ நம்ம தரட்டி வச்சிருக்கோம் இல்லையா மாவு இது சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில வச்சு ரொம்ப தடியா தரட்ட வேணாம் அதுக்கு ரொம்ப மெல்லிசா தரட்ட வேணாம் ஒரு மீடியம் சைஸ்ல தரட்டி எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி இருந்தா ஓகே இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள மசாலா வச்சு இத லைட்டா அப்படியே ரோல் பண்ணிட்டே வரலாம் அவ்ளோதான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்கள எல்லாம் நல்லா இதுக்குள்ள பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணீங்கன்னா நல்லா வரும் பாத்தீங்களா ஷேப் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பீசஸ்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒண்ணோனா நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இது டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல ஏனா குழந்தைகளுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா டீப் ஃப்ரை பண்றது வந்து oil content அதிகமா இருந்தா அது ஹெல்தி கிடையாது சோ வந்து நான் அதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன் oil கொஞ்சமா ஹீட் ஆகட்டும் இந்த மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு பண்ணலாம் இப்போ நான் எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துக்கறேன் ஆயில் ஹீட் ஆற வச்சுக்கோ உங்களுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நீங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க அப்பதான் நல்லா குக்க ஆகும் இது உள்ள நல்லா குக்க ஆயிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இருக்கேன் நானு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்திருக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும் இது வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே நல்லா ஜூசியா இருக்கும்
ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, வீட்டில் இருக்க பொருட்களை மட்டும்தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம எம்மையாக சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, இந்த டிஷ் முடிஞ்சிச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இது. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல. பார்க்கவே செம்ம அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.